வெல்கம் டு டேஸ்டி ஃபார் யவர் சேனல் இப்போ நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க டைமண்ட் கட்ஸ் இது மைதா மாவில் பண்ணுவாங்க நம்ம இப்போது மாவில் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு கோதுமை மாவு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டுக்கோங்க கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்று டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா பிடிக்க வரணும் திரும்ப நம்ம அமுக்கணுன்னா உடஞ்சிடணும் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னால் மொதவே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோன்னா அப்புறம் ரொம்ப தளர்வாயிரும் இதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சு எடுத்து வச்சு வச்சு இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்திருக்கோம் இப்போ நம்ம இதை பால்சா உருட்டி வச்சுக்க போகிறோம் முந்நூறு கிராம் மாவுக்கு ஒம்பது உருண்டைகள் வந்திருக்கு இதை நம்ம இப்போது சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மாவில் பரட்டி எடுத்துகிட்டு தேய்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சா போதும் தடிமண் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலே போதும் ரெண்டு பக்கமும் மாவை நல்லா தடை விட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகும் தடை விட்டுட்டு பேப்பரில் போட்டுக்கலாம் இப்போ லாக்டவுன் பீரியட்னால சின்ன பசங்களுக்கு வெளியவும் போக முடியல வீட்டுக்குள்ளே இருக்கவும் போர் அடிக்குது வாலண்டியராக அவங்களே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்ருக்கான் ரெண்டு பக்கமும் மாவு போட்டு சொன்னேன் போட்டு இருக்கான் அவ்வளோதான் எல்லாத்தையுமே தேய்ச்செடுத்தாச்சு இதை நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வைக்க போகிறோம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் அந்த ஈரப்பதம் போனால் தான் கட் பண்ண வரும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இன்னொன்று பிசுறு பிசுராக வரும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா ஈஸியாக இருக்குது கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள் ஷேப் வந்து நம்ம விருப்பம் தான் குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சம் நெருக்கமாக லைன்ஸ் போட்டுக்கலாம் நான் இப்போது மீடியம் சைஸாக தான் போட்டுட்ருக்கேன் ஒரு சைடு போட்டாச்சு இப்போ இன்னொரு சைட் போட்டுடலாம் திருப்பி வச்சுட்டு இப்படி கிராஸாக போடுங்க அப்போ தான் நமக்கு டைமண்ட் ஷேப்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு போடும்போது ஈஸியாக இருக்கும் செகண்ட் சைட் திருப்பி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கையால் ஒரு பக்கம் அழுத்திட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும் பாருங்க டைமண்ட் ஷேப் கிடச்சிருக்கு இல்லையா இப்போ கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இதுப்ப நியூஸ் பேப்பரில் போட்டு ஒரு பத்து கிட்ட வைக்க போகிறோம் நல்லா ட்ரை ஆனால் தான் கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு என்ன பண்ணும் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் என்ன நல்லா இந்தளவுக்கு சூடாகிடணும் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க டைமண்ட் கட்ஸை போட்டுடலாம் பாருங்கள் போட்டதும் நல்லா நுரையோடு வருது சிம்மில் வச்சே பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரம் வந்துடும் கலரி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் எல்லா சைடும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நுரைய அடங்க ஆரம்பிச்சிருச்சு முழுசாக நுரைய அடங்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நம்ம எடுக்கிறது கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி கோதுமை வச்சு ஸ்நாக்ஸ் செய்யும்போது அது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக அமைஞ்சிருது வீட்லேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா அது கூடவே நமக்கு பெனிஃபிட் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பேட்ச் பேட்சாக எடுத்து போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணுன்னா நல்லா காஞ்சிருக்கணும் மாவில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இந்தளவு கிறிஸ்பியாக வராது அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான டைமண்ட் கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபார் அவர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டே டியூன் பாய்